டெல்லியில் காற்று மாசை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டவர்களிடம் இருந்து நேற்று ஒரே நாளில் 83 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரத்தில் வெடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் டெல்லியில் 10 நாட்கள் தூய்மை காற்று என்ற விழிப்புணர்வு இயக்கமும் நவம்பர் 1 முதல் 10 வரை நடைபெற்று வருகிறது. அதற்காக 10 நாட்களுக்கு கட்டுமான பணிகள், கட்டிட இடிப்பு பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடையை மீறிய 119 கட்டுமான நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதோடு அதிகளவு புகையை வெளியிடும் வாகனங்கள், குப்பைகளை எரித்தல், பட்டாசுகள் வெடித்தல் ஆகியவற்றிற்கும் அபராதம் விதிக்கப்படுகிறது. இவ்வாறு கடந்த வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மொத்தம் 82 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 83 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டதாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.